சென்னை அண்ணா சாலையில் பழைய கட்டிடத்தை இடித்த போது பெண் ஐடி ஊழியர் உயிரிழப்பு. பணிகள் அனைத்தையும் உடனே நிறுத்த சென்னை மாநகராட்சி நோட்டீஸ். பிப்ரவரி 3 முதல் 14 வரை ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2க்கான கணினி வழி தேர்வு. தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டு இணையதளத்தில் வெளியீடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரதசப்தமி விழா கோலாகலம். சூரிய பிரபை வாகனத்தில் 7 குதிரைகளுடன் மலையப்ப சுவாமி வீதி உலா. திருமங்கலம் அருகே பிரசித்தி பெற்ற முனியாண்டி கோவிலில் பிரியாணி திருவிழா. விடிய விடிய காத்திருந்து சுட சுட பிரியாணி வாங்கி சென்ற பக்தர்கள். தமிழ்நாடு மீனவர்களின் 3 விசை படகுகளை அரசுடைமையாக்க உத்தரவு. இலங்கை நீதிமன்றத்தின் உத்தரவால் தமிழ்நாடு மீனவர்கள் அதிர்ச்சி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் சந்தேக பண பரிவர்த்தனை குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும். வங்கி அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. இடைத்தேர்தலில் போட்டியிட அதிமுகவின் 2 அணிகளும் தீவிரம். தேசிய கொடியுடன் கூடி அரசு காரில் எடப்பாடி வந்ததால் சர்ச்சை. உதகை அருகே தோடர் இன மக்களின் கோவில் திருவிழா உற்சாகம். பாரம்பரிய உடையுடன் கலாச்சார நடனம் ஆடிய தோடர் இன மக்கள். குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு விதித்த தடை உத்தரவை ரத்து செய்ததற்கு எதிராக மேல்முறையீடு. உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். திருவாரூர் ஆழி தேரோட்டம் ஏப்ரல் 1 நடைபெறும். தியாகராஜர் கோவில் நிர்வாகம் தகவல். பெரியகுளம் நகரமன்ற கூட்டத்தில் பன்னீர்செல்வம் சகோதரர் சண்முக சுந்தரம் பேச்சுக்கு கண்டனம். ஓ பன்னீர்செல்வத்திற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற கோரியதற்கு கவுன்சிலர்கள் எதிர்ப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சீமான் கோரிக்கை. வட இந்தியர்கள் தமிழர்களை விரட்டி விரட்டி அடிப்பார்கள் என்று பேச்சு. மோசடி புகாரால் 2 தினங்களில் 4 லட்சம் கோடி ரூபாய் சந்தை மதிப்பு இழந்த அதானி குழும பங்குகள். செபி RBI உரிய விசாரணை நடத்த காங்கிரஸ் உட்பட பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தல். அதானி பங்குகளில் முதலீடு செய்த LIC 2 நாட்களில் 18,000 கோடி ரூபாய் இழப்பு. முதலீட்டு மதிப்பு 81,000 கோடியில் இருந்து 62,000 கோடி ரூபாயாக சரிந்தது. பாதுகாப்பு குளறுபடியால் ராகுல்காந்தியின் நடைப்பயணம் திடீர் நிறுத்தம். திட்டமிட்டு போலீசார் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. குண்டு துளைக்காத காரில் மீண்டும் பயணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.